இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு இந்தியன் 2 படத்தோட ரிலீஸ் இருக்க போற நிலையில சங்கர் வந்து பிரஸ் மீட்ல எல்லாம் கலந்துக்கிறாருல, அதுல ஒரு பிரஸ் மீட்ல வந்து வேல்பாரி படத்தோட அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காருப்பா. இவர் தான் வந்து வேல்பாரி டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற இருக்கிற நிலையில, கோவிட் டைம்லயே நான் வந்து அந்த கதையெல்லாம் எழுதிட்டேன், ஸ்கிரீன் பிளே முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தை வந்து ஒரு 3 பார்ட்டா எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் யார் யார் அப்படிங்கிற காஸ்டிங்கா யார் யார் பண்றது அப்படிங்கிற எந்த ஒரு அப்டேட்டும் என்கிட்ட இல்ல, அது இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கூடிய சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியுதுப்பா. வெயிட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்க போது, யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். இதுக்கு அடுத்ததான் வந்து கவினோட விஷ்ணுடவன் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண போறதுல இவ்வளவு நாளா வந்து லிரிக் ரைட்டரா இருந்தாரு, லோகேஷோட ஏடி அப்படிங்கிறது தெரியும், லிரிக் ரைட்டா சூப்பர் சாங்ஸ் எல்லாம் ரீசெண்டா கூட ஃபியர் சாங் எல்லாம் பண்ணியிருந்தாருல்ல, விஷ்ணுடவன் வந்து இப்ப டைரக்ட் பண்ண போறாரு கவினை வச்சு. இந்த படத்துல நயன்தாரா வந்து ஃபீமேல் லீடா பண்ண போறாங்க, என்ன ரோல் அப்படிங்கிறது தெரியல, கவினுக்கு பேர் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்ற நாளைக்கு பூஜா செரமனி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்து தான் இவன் தந்திரம் பார்ட் 2 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி, அதுக்கான அப்டேட்டே இன்னைக்கு ஈவினிங் வரப்போகுது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ இவன் தந்திரம் பார்ட் 2 வரப்போகுது ஆன் கார்டு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதில் கௌதம் கார்த்தி தான் வந்து லீடாக பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்து தான் வந்து அர்ஜுன் தாஸ் அதித்தி சங்கர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க, இப்போ ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குது. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா, விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு டெபியூட் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு இருக்கு. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா ஒரு 11 வருஷங்களா லாங் வெயிட்டிங்ல இருக்க ஒரு படம் பா, என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா மதகத ராஜா அப்படிங்கிற படம். விஷால், அஞ்சலி, வரலட்சுமி, சரத்குமார் இவங்கெல்லாம் நடிச்சு சுந்தர்ஷியோட டைரக்ஷன்ல இருந்து உருவான படம், விஜய் ஆண்டனி மியூசிக்ல இருந்து அப்படின்லாம் இருக்க, ஆல்ரெடி ஒரு சாங் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மை டியர் லவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த படம் வந்து அந்த படத்தோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும், ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்து படத்தோட ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருந்தது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, ப்ரைவேட் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணி படத்தோட ரெஸ்பான்ஸ் இப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் இருக்காருல்ல அவரு ஹிந்தியில் பண்ண போகிறாருல, ஆனந்த ராயோட ஒரு படம் பண்ண போகிறாருல, அந்த படத்தில் வந்து அனிமல் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்கல்ல ட்ரிப்டே டிம்ரி, அவங்க வந்து ஃபீமேல் லீடாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குதுப்பா. ஸோ ஃபைனலாக என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, மம்முட்டி, கௌதம் மேனன் இவங்க ரெண்டு பேரும் இணைய படத்தோட ஷூட்டிங் வந்து நேற்று தொடங்கினாங்க, பூஜை போட்டு அப்படின்ட்டு இருக்க. இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக சமந்தா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், மியூசிக் டைரக்டராக வந்து தர்புகா சிவா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கௌதம் மேனன் வந்து இவரும் கௌதம் மேனனும், அதாவது தர்புகா சிவாவும் கௌதம் மேனனும் பண்ண மறுவார்த்தை சாங் எவ்வளோ ஹிட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க காம்போ அந்த காம்போ திரும்ப வராங்க அப்படின்னு இருக்க, எப்படிப்பட்ட மியூசிக்லாம் இருக்க போகுது, படமாக எப்படி இருக்க போகுது, மம்முக்கா நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் இது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.